இது உண்மையில் போர் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்த வேலையோ என்ன வேலை, இந்த இப்படி வேலை பார்ப்பாங்களா? உசுர்லாம் ஜாகனும் பூரா கட்டடம் வீடு வாசல் கார் வண்டியெலாம் அப்படியே நிற்குமா, அப்படி ஒரு தட்டு பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். இந்த உலக நாடெல்லாம் அந்த குண்டை குண்டை பூரா பூரா அமையமும் பூரா புதைச்சிடணும். அதெல்லாம் நீ வேலைலாம் தேவையில்லை. மனித நேயங்கள் ஒன்று சேரணும். மருத்துவ உலகம் தலதூங்கி நிற்கணும். இந்த மருத்துவ உலகமே திணறும். அப்படியே அவங்க சொல்கிற மட்டும் கேட்டால் போதும். இந்த டாக்டர்லாம் நம்மளுக்கு கடவுள். இப்போ இந்த வீட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரக்கூடாது, அவன் வீட்டில் அவமே இருக்கணும்ட்டான். அது கோடு, இது வீடு. ஐயோ, இந்த ரோட்டை தாண்டியும் வரக்கூடாதுண்டான். ரோட்டை தாண்டியும் வரக்கூடாது, வீட்டை தாண்டியும் வரக்கூடாது, கோட்டை தாண்டியும் வரக்கூடாது. போச்சா 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 என்ன சேட்டை கேட்க மாட்டேங்குது பைபிள்லையே. பிள்ளைகளுக்கு நம்ம இப்போ கொடுக்குற அந்த இந்த இப்போ கொடுக்குற பாடம் இருக்குதுங்களா, இந்த பாடம் இனிமேல் காலங்காலத்துக்கு பிள்ளைக்கு மனசில் நிற்கும். இது நம்மளுக்கு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம். இதை சொல்லணும், வெளியில் பூச்சி இருக்குது, கை கொடுக்கக்கூடாதுப்பா, யார் இப்போ முத்தம் கொடுக்கக்கூடாதுப்பா, அடுத்தால் முத்தம் கொடுக்க வந்தாலும் விடாதப்பா அப்படின்னா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கையை சுத்தம் பண்ணிக்கணும்ப்பா. நீ பாருங்கள், அது டாக்டராக வந்தாலும் சரி, அது நீதிபதியாக வர எது எவ்வளோ பெரியார் உலகத்துக்கு பெரிய அதிகாரியாக வந்தாலும் சரி, இந்த நாட்டை ஆள்ற பிள்ளையாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு பாடம் இல்லைங்கண்ணா. இந்த பாடத்தை இந்த பிள்ளைகளுக்கு நடத்திட்டோம்னா இதை விட உலகத்தில் தான் இருக்குது. சரியான சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்துருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை வச்சு குழந்தைகளை வளர்த்துறேன் அவ்வளோ.